श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता इष्येति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमो भुक्तिमधीमहे यदुक्तयः तयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய அத்தியுதமான ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய நித்திய விபூதியை பற்றி பிரஸ்தாபிக்கின்ற நான்கு ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதில் முதல் ஸ்லோகம் போன இதிலேயே நாம் பார்த்தோம். यद्वैष्णवम् हि परमम् पदमामनन्ति खं वा यदेव परमन्तमसः परस्तात् तेजोमयम् परमसत्त्वमयम् ध्रुवम् यत् आनन्दकन्दमतिसुन्दरमद्भुतम् यत् इद नापत्योरावद् श्लोकम् இன்றைய தினம் 42வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். 41வது ஸ்லோகத்துல சொல்லச்சு, யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி கம்வா யதேவ பரமம் தமசஸ்பரஸ்தாத் என்பதாக சொல்லி சொல்றார். இந்த திருநாடு என்று அந்த ஸ்ரீவைஷ்ணவத்தை, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தை சொல்லுகின்றோம் நாம். அது ஒரு எப்படி இருக்குன்றத பத்தி உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது உபனிஷத்துல இப்போ மீதி பேராவது சொன்னாக்கா அவ போயிட்டு வந்து பார்த்துட்டு சொன்னாளா பார்க்காத சொன்னாளா அவளுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். எஸ் என் நிசசிதம் வேதஹான்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு மூச்சு காற்றவாகவே இருந்துருக்கிற உபனிஷத்து அந்த சிவை குண்டம் எப்படி இருக்குன்றத பத்தி அற்புதமாக அதுல சொல்லிருக்கு. யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி அத சொல்லச்சே அதுக்கு சிவை குண்டம்னு பேரு. ஆகையால அந்த வைகுண்டம் பரமம் பதமாக ஆமனந்தின்னு சொல்லி விசேஷமாக சொல்லப்படுகிற அந்த ஒரு ஸ்தானத்தை, அந்த ஸ்தானம்தான் ரஜஸ்தமசுக்கெல்லாம் அப்பால் இருக்கின்றதுன்னு அர்த்தம். அது சுத்த தத்துவமயமாக இருக்கின்றது. ரஜஸு தமஸ் இங்கேயும் பிரகிருதி மண்டலத்துக்குள்ளேயும் சத்துவம் இருக்கு. ஆனாலும் அது ரஜோகுணம் தமோ குணத்தோட சேர்ந்ததாக தான் இருக்கு. சுத்த சத்துவம்ன்றது கிடையாது. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல சுத்த தத்துவமயமாக மொத்தமே திகழ்கின்றதுன்றத சொல்லி சொன்னார். அதுக்கு பரமாகாசம்னு பேர். அதுக்கு அந்த ஸ்தானம் தேஜோமயமாக இருக்கு. இதுவும் இதோ திவோ ஜோதிகின்னு உபனிஷத் வாக்கியத்தினால சொல்லப்படுகிறது. அது சாஸ்வதமாக இருந்துருக்கு. அந்த ஸ்தானமானது அற்புதமாக இருந்துருக்கு. ஆனந்த கந்தம் அது சுந்தரம் அற்புதம் எதுன்னு இதெல்லாம் சொற்றுவை பொருட்சுவை என்றெல்லாம் சொல்ற மாதிரி இதுல எல்லாமே இருக்கும் ஆழ்வானுடைய சிவசக்திகள்ல. அதுதான் சுவாரஸ்யம். ஆனந்த கந்தம் அதி சுந்தரம் அத்தம் எது என்பதாக சொல்லி சொல்றார். அப்படியே ஒரு கந்தம்னாக்க வேறு மூலம் கிழங்கு இதெல்லாம் அர்த்தம். இதெல்லாம் ஆனந்தத்துக்கெல்லாம் வேறாக இருக்கின்றதுன்னு சொல்லி சொல்ற. அதி சுந்தரம் ரொம்ப அழகா இருக்கு, அற்புதம் வியக்கத்தக்கதாகவும் இருக்கிறதுன்னு அந்த சிவை குண்டத்தை பத்தி முதல்ல சொல்லி சொன்ன. சரி,
இவ்வளவு விசேஷத்தோடு இருக்க இந்த ஸ்ரீவைகுண்டத்தை எல்லாராலையும் போய் பார்க்க முடியுமா? லோகத்துல எத்தனையோ வஸ்துக்கள் அதி சுந்தரமாகவும் அதிசயமாகவும் சொல்லுகின்றார்கள். இப்ப லோகத்துல ஏழு அதிசயம் எட்டு அதிசயம் அப்படின்னு எல்லாம் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்காள். அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சு, இது ஒரு அத்தியாச்சரியமான ஒண்ணு. இந்த அத்தியாச்சரியமானதை எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாமா? யாரால பார்க்க முடியும், எப்படிப்பட்டவர்களால பார்க்க முடியும் என்று கேட்கிற. இப்ப யாரெல்லாம் பார்க்க முடியாதுன்றத என்ன பார்த்துப்போம், அப்புறமா யாரால பார்க்க முடியும்ன்றத பார்க்கலாம். அப்படின்னா லோகத்துல சாதாரணமா நாம பார்க்கிறோம், சாமானியர்களால அனுபவிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒரு விசேஷத்தை உடையவர்களால அனுபவிக்கிறதுன்றது நாம பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி தான் இன்றைய ஸ்லோகத்துல நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆழ்வான் அருள் செய்தது 42வது ஸ்லோகம். யத் பிரம்ம ருத்ர புருஹூத முகை துராபம் நித்யம் நிவிருத்தி நிரதை சனகாதிபிர்வா சாயுஜ்யமுஜ்வலமுசந்தி யதாஹ பரோக்ஷம் யஸ்மாத் பரம் ந பதமஞ்சிதமஸ்தி கிஞ்சித். ஸ்ரீவைகுண்டம்ன்றது நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி சாதாரணமான இடம் இல்லை. இந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் பெருமாளை சேவிக்கணும்னா இந்த கர்ம சம்பந்தங்கள் முழுசா நம்மளை விட்டு தொலையணும். புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாப்பமும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அந்த ஸ்ரீவைகுண்ட பிராப்தி ஏற்படும். அங்கே போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம்ன்றது பண்ண முடியும். சற்று முன் நான் சொல்லிக் கொண்டு இருந்தேன், லோகத்துல சாமானியர்களால அடைய முடியாதத பணக்காரர்களால, புகழால சிறந்தவர்களாக இருப்பவர்களால, இல்ல சில சில இடங்கள்ல ஒரு வல்லபியம் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கிறவளால அவளெல்லாம் அடைய முடியும். அந்த மாதிரி லோகத்துல யாரெல்லாம் மிகச்சிறந்தவர்களாக கருதப்படுகின்றனரோ அவர்களால ஒரு கால் ஸ்ரீவைகுண்டத்தையும் போய் பார்த்துட்டு வர முடியுமோ என்று ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக சொல்லி சொல்ற, யத் பிரம்ம ருத்ர புருஹூத முகை துராபம் சிருஷ்டி பண்றவர் பிரம்மா. எம்பெருமான் பிரம்மாவை சிருஷ்டியோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு சொல்லி முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் மூலமாக இந்த லோக சிருஷ்டி நடக்கட்டும்னு சொல்லி சொல்ற. அங்க சொல்லச்சே கூட அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணின்னு சுருத்தி சொல்றது. பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிசிய நாகம் நாமரூபே வியாக்கரவாணின்னு பிரம்மாவே கூட எம்பெருமானுடைய சரீரமாக திகழ்கின்ற. அப்படிப்பட்ட பிரம்மா அவருக்கு உள்ள அனுப்பிரவேசம் பண்ணி, பெருமாள் அனுப்பிரவேசம் பண்ணி நாமரூபே வியாக்கரவாணின்னு சொல்லிட்டு அந்த சிருஷ்டியை பண்றேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அப்படி இருந்துருக்கிற பெரிய ஒரு காரியம் பண்றவரா இருக்கிற பிரம்மாவனால அந்த ஸ்ரீவைகுண்டத்தை போய் பார்த்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருக்கு பெருமாள், அந்த ஸ்ரீவைகுண்டம் அதை சொல்லச்சு, அவர் ஆழ்வான் சாச்சார ஆழ்வான் சாச்சா மாதிரி இருந்துருக்கா எப்படின்னு, ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்தம் எதுன்னு சொல்லி சொன்னார, அந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கா அப்படின்னு கேட்டா அவளால கூட போய் பார்க்க முடியாதான்.
பிரம்மா ருத்ர பிரம்மாவால பார்க்க முடியாது. சரி, ருத்ரனால பார்க்க முடியுமான்னு கேட்டா, எல்லாரும் ஈஸ்வரன் ஈஸ்வரன் ருத்ரனை சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஈஸ்வரன்னாக்க இந்த லோகத்துக்கெல்லாம் நெய்யந்தாவாக இருந்துருக்கான்னு சொன்னார். அந்த ஈஸ்வரனுக்கு ஏற்பட்ட ஈஸ்வரத்துவம்ன்ற தன்மையும் கூட எம்பெருமானாலே அழிக்கப்பட்டதுதான். சரி, நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். அப்படி இருந்தாலும் கூட அந்த ருத்ரனாலையும் பார்க்க முடியாததாக இருந்துருக்கவ, அவளாலையும் அடைய முடியாததாக இருந்துருக்கு. சரி, வேற யாரால பார்க்க முடியும் அப்படின்னு, தேவதைகளுக்கெல்லாம் அதிபதினு சொல்லி சொல்றோம் இந்திரனை. அவரை தான் புருஹூதன்ற சப்தத்தினால சொல்லி சொல்ற. புருஹூத முகைரபி, அது வந்து புருஹூத முகைரபின்னு சொல்லச்சு. இந்திரனாலையும் கூட அந்த பார்ப்பதற்கு அரிதாக, அந்த சீவைகுண்டத்துல புகுவதற்கு அரிதாக இருக்கிறதுன்றத சொல்லி சொல்றார். துராபம் அவ்வளவு சுலபமாக அடையக்கூடியது அல்ல என்பது. ஆழ்வார் அற்புதமாக சாதிக்கிற ஒரு விஷயத்த, பேரேவரப்பிதற்றல்லால் எம்பெம்மானை ஆரே அறிவார் அது நிற்க, நேரே கடிக்கமல துள்ளிருந்தும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமல தன்னையன். இதுக்கு முன்ன இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய பேர், அந்த திருநாமத்தை சொல்றவாளுக்கு அதுல ஏற்படக்கூடிய பெருமையை பத்தி சொல்லி சொல்ற. எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த பக்தர்களாக இருந்திருக்கிறவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை கணக்கு சொல்லிட்டாள்னாக்க, அவளுடைய ஒரு பெரிய பாப்பங்கள்லாம் போயிட்டு யம பட்டர்கள்லாம் அவகிட்ட போகாதோடி போயிடுவா என்பதாக சொல்லி சொல்ற. சுத்திரகத்தன் எழுத்தால் தென்புலக்கொண் பொறி போற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதவரோடி ஒழித்தார், தூதவர் ஓடி ஒழித்தார் அப்படின்னு சொல்லி சொல்ற. சித்திரகுப்தன் ஒரு பெரிய லெட்ஜர்ல, இது பெரியாழ்வார் திருமொழியில சொல்ற விஷயம், இது பெரிய லெட்ஜர்ல எழுதி வச்சிருக்கலாம். நாம என்ன புண்ணியம் பண்ணதோ பாப்பம் பண்ணதோ அப்படின்னா, புண்ணியத்தை பத்தி அவனுக்கு சித்திரகுப்தனுக்கு காரியம் கிடையாது. ஏன்னா புண்ணியத்துக்கெல்லாம் வரப்போறது சொர்க்காதிகள், சொர்க்காதி பலம் அல்ல இந்த லோகத்துல வரக்கூடிய பலன், அதை பத்தி இல்லை. சித்திரகுப்தன்றது அவர் வந்து யம தர்மராஜாவனுடைய கணக்கு பிள்ள மாதிரி. ஆகையால நாம பண்ண பாப்பத்தெல்லாம் தான் எழுதி வச்சிருக்கேன், இந்த பாப்பத்துக்கு இந்த அனுபவம், இந்த பாப்பத்துக்கு அனுபவம்னு ஒன்னு ஒன்னா பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து சொல்ற. ஆகையால தென்புலன்கோன் பொறியற்றி வைத்த இலச்சினை மாற்றி, அவன் பெரிய கணக்கு எழுதி வச்சிருக்கான். அதுக்கு ஒரு பிரகாரம் யம தர்மராஜாவனுடைய இடம் தெற்கு திக்கு, அந்த தெற்கிறதுக்கு ராஜாவாக இருந்திருக்கிற யம அவருடைய சாசனத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு சன்னிவேசத்துல இவர் வெள்ளம் பரம பாகவதாள் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னான்ற மாத்திரத்தினாலேயே ஓடி ஒளிஞ்சு போயிட்டான். பரிஹரம் அததூதன பிரபன்னான்னு விஷ்ணு புராணத்துல சொல்லி சொல்ற. அந்த மருகோத பரிஹரம் அததூதன பிரபன்னான்னு சொல்லிச்சு. இப்ப நீ யாருண்டவனா போய்க்கோ, நான் தான் எல்லாருக்கும் ராஜா. பிரபுரகம் அந்யன்றனாம் நான் வைஷ்ணவானாம், நான் வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ராஜா இல்ல. அந்யன்றனாம் பிரபு, மீதி பேருக்கெல்லாம் தான் நான் பிரபுவே தவிர வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லைன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருநாமத்துக்கே ஒரு பேற்றம், ஒரு ஏற்றம் இருக்கு. பேரே வரப்பிதற்றல்லால் எம்பெம்மானை ஆரே அருவாரிவார் அது நிற்க. ஏதோ நாம எம்பெருமானுடைய திருநாமங்களை நம்ம வாக்கால ஏதோ உளர்றோம், சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சொன்னாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். எப்படி சொன்னாலும் அது சொல்றது தவிர வேற ஒன்றும் நம்மளால அந்த பெருமாளுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. சரி, நாம தெரிஞ்சுக்க முடியல, மீதி பேர் யாரான பெருமாளுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கிறாளா என்று கேட்ட,
ஆரே அறிவார், எம்மானை யாரே அறிவார், அந்த யாருதான் அறிவார், நமது பெருமாளை யாராலதான் அறிய முடியும்னா யாராலையும் அறிய முடியாதுன்னு அர்த்தம். சரி, நம்மளாலாம் அறிய முடியாது போனா போயிட்டோம், பெருமாளுடைய நாபி கமலத்திலேயே அவதாரம் பண்ணி அங்கேயே இருந்துட்டு இருக்காரு பிரம்மா, அவர் தெரிஞ்சிட்டு போயிறா அப்படின்னா, நேரே கடி கமலத்துள்ளிருந்தும் காண்கிறான் கண்ணன் அடி கமலம் தன்னை அயன். பிரம்மா கண்ணனுடைய அடிக்கமலம் தன்னை பெருமாளுடைய திருவடிய கடிக்கமலத்துள் நேரே இருந்தும் காண்கிறான். அந்த பெருமாளுடைய நாபி கமலத்திலேயே இருந்துட்டே இருந்தாலும் கூட அவரால் தெரிஞ்சுக்க முடியாதவராக பெருமாள் எழுந்திருக்கார்னு சொல்ற. இப்படி ஆழ்வார்கள் எல்லாமே சாதிக்கிற மாதிரி எந்த தேவதைகளாலும் அறிய முடியாதவராக பெருமாள் இருக்க மாதிரி பெருமாளுடைய நித்திய விபூதின்ற ஸ்தானமும் இவர்களால சுலபமாக அடைய முடியாததாக தான் இருக்கின்றது. யத் பிரம்ம ருத்ர புருஹூத முகைர் துராபம். இதே மாதிரி குலசேகர தம்பிரமானும் சொல்ற, இதுல சொல்லச்சு ஒரு ஊனேறு செல்வத்து பாசுரத்துல சாதிக்கிற அந்த பதிகத்துல சொல்லச்சு, பின்னிட்ட தடையானும் பிரமனும் எந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நிகழ்வாசல் மின்விட்ட மின்வட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புக பெறுவேனே. இதெல்லாம் ஆழ்வாருடைய அனுபவம்னா அது அனுபவம்தான். யார் யாராலையும் முடியாது முடியாத ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு சுலபமான ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டாக்க அதை சாதிச்சுடலாமோ, அதைதான் சொல்ற. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும், பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும். இந்த பின்னிட்ட தடையான்னு சொல்லச்சே சிவபெருமான சொல்லி சொல்ற, ஜட்டாமூர்த்தியாக இருந்துட்டு இருக்க அந்த ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கிற சிவபெருமான், பின்னிட்ட தடையானும் பிரமனும் இந்திரனும் பிரம்மா இந்திரன். இதே அப்படியே கொண்டு வரதான் ஆழ்வானுடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம். யார் மூணு பேரை அந்த இடத்துல சொல்லி சொன்னாரோ அவன் மூணு பேரையே தான் இங்கேயும் கொண்டு வரு. யத் பிரம்ம ருத்ர புருஹூத முகை துராபம், பின்னிட்ட சடஜானும் பிரபனும் எந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல். துண்ணிட்டு புகழ் அறிய, ஏதோ ஒரு இடம் இருக்கு ரொம்ப கும்பலா இருக்கு, ரொம்ப கும்பலா இருந்ததுனாக்க பெருமாள் சேவைக்கு போறோம் ரொம்ப கும்பலா இருக்கு, யாரா தெரிஞ்சவ இருந்தாள்னாக்க அவெல்லாம் தள்ளி உள்ள போயிடலாம், முன்ன போய் சேவிச்சிடலாம் பெருமாளை. இல்லை உடம்புல பலம் இருந்ததுன்னா எல்லாரையும் ஒரு இடி இடிச்சுட்டு எல்லாரையும் தள்ளிட்டு உள்ள போயிடலாம். அந்த மாதிரி நெருக்கல்ல தள்ளிட்டு போக முடியுமா அப்படின்னா, பிரம்மா நின்றாலும் போக முடியாது, இந்திரன் இருந்தாலும் போக முடியாது, பின்னிட்ட தடையானாக பின்புறம் தள்ளப்பட்ட தடையனாக இருந்தாலும் கூட அவனாலையும் போக முடியாது, சிவபெருமானாலையும் போக முடியாதுன்னு அர்த்தம். புகழறிய வைகுந்த நீள்வாசல், வைகுந்த நீள்வாசல், அந்த வைகுந்தம் இருக்க திருவேங்கடம், அந்த திருவேங்கடத்துக்கு நீள்வாசல் நீண்ட வெளிப்புறத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். அது திருவேங்கடத்தை பத்தி சொல்ற ஒரு விஷயம். இதுல இருந்து ஏற்படுறது என்னன்னாக்க, பிரம்மருத்ராதிகள் நினைத்தாலும் கூட ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியாது.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரகு மகர்ஷி எல்லாம் தேவைக்குன்றத்துக்கு போனேர், அங்க போயிட்டு பெருமாளை எட்டி ஒரு சேரப்ப பெருமாள் திருவடி அவர் பிரகுவனுடைய திருவடியை பிடித்த மகாலட்சுமி கோச்சிண்டு வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் இந்த வெங்கடாச்சல மகாத்மத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. யாரும் சீவை குண்டத்துக்கு போல, எல்லாரும் காரிய வைகுண்டம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு லோகத்துக்கு தான் போனாலே தவிர வேற யாரும் போல. இந்த ஸ்லோகத்துல மூணு விஷயம் சொல்ற. முதல் பாதத்துல வரைச்சே கர்ம சம்பந்தத்தோட இருந்துட்டு பிரவிற்த்தி தர்மங்களை அனுஷ்டிக்கிறவாளாக இருக்கிறவாளாலையும் பெருமாளை அடைய முடியாதுன்றத தெரியப்படுத்துற. இதுல தர்மங்கள்ல இரண்டு வகையாக சொல்கிறோம் நம்ம தர்மங்களை, பிரவிற்த்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம் என்பதாக. பிரவிற்த்தி தர்மம் என்பது இந்த லோகத்துல, இந்த லோகம்னா பிரகிருதி மண்டலத்துக்குள்ள ஒரு சிறப்பை பெறுவதற்காக வேதபோதிதமான சிரேய சாதனமான விஷயங்களை நாம் அனுஷ்டிக்கிறது இருக்கு, அந்த அதை தர்மம்னு சொல்லி சொல்றது. யாக யஜ்ஞாதிகள், தானம், இதெல்லாம் தர்மமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பண்ணமானா என்ன வரும் நமக்கு? பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இந்த லோகத்திலேயே பெரிய பணக்காரனாகலாம், பெரிய புகழாளியாகலாம், பெரிய மேதாவியாக ஆகலாம், அல்லது சொர்க்காதி பதங்கள் ஏற்படலாம், இதெல்லாம் ஏற்படலாம். இத பிரவிற்த்தி தர்மம் என்பதாக சொல்லி சொல்வார்கள். நிவிற்த்தி தர்மம் என்பது அடுத்தது. நிவிற்த்தி தர்மம்னாக்க இந்த தர்மங்கள்ல சொல்லச்சே சொர்க்காதி பதம் கூட எனக்கு வேண்டாம், சீவை குண்டம் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறவ, அப்படி இருக்கிறவ மோட்சத்தை அடைவதற்காக அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு தர்மம், அந்த தர்மத்துக்கு நிவிற்த்தி தர்மம்ன்றது பேரு. நாம மோட்சத்துக்கு அடைவதற்கு உபாயமாக சாஸ்திரத்துல விகிதமானது விதிக்கப்பட்ட கட்டளையிடப்பட்டதாக சொல்றது பக்தி பிரபத்தி என்கிற மார்க்கங்கள். அந்த மார்க்கங்களுக்கு நிவிற்த்தி தர்மம் என்ற பெயர். பெருமாள் சிருஷ்டி பண்ற, சிருஷ்டி பண்ணச்சே பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்ணிட்டு அப்புறமா நீ எல்லாரையும் சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ற. அப்படி பிரம்மா சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மா முதல்ல ஒரு நாலு பேரை சிருஷ்டி பண்ற. அவ யாருன்னு தனக்க சனந்தன சனத்குமார சனத் சுஜாதன் என்கிற நான்கு பேரை சிருஷ்டி பண்ற. இவ நாலு பேரை சிருஷ்டி பண்ணிட்டு அப்ப நான் ஒத்தனா இந்த லோகத்துல படைப்பு தொழில்ன்றது பண்ண முடியல, எனக்கு சகாயமா நீங்க நாலு பேரும் இருந்துட்டு இந்த லோகத்துல எதெல்லாம் நிறைய திருஷ்டி பண்ணுவீங்கன்னு சொல்ற பிரம்மா. அவள்லாம் சுயமாங்கத விஞ்ஞான, அவளுக்கு அந்த பிறவியிலேயே பரம புருஷார்த்தம் எது, பரம்பொருள் எது என்பதை அறிந்தவர்கள். ஆகையால அவள்லாம் என்ன பண்ணிட்டா, நான் அந்த காரியத்துக்கு நான் வரல, நாங்க நாலு பேரும் பெருமாளையே அடைவதற்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை நாங்க அனுஷ்டிச்சுருக்கோம், திருப்பார்கடல்ல போய் அங்க பெருமாளை சேவிச்சு பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த மூலையில் இருந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம்னு அவ சொல்லிட்டா. அவளால அடைய முடியறதா சீவை குன்றத்துக்கு அடைய முடியுமான்னாக்க அவளாலையும் அடைய முடியலாம், முடியலையா. நித்யம் நிவிருத்தி நிரதை சனகாதி பெருவான், நித்யம் நிவிருத்தி நிரதை எல்லா சமயத்திலையுமே நிவிருத்தி தர்மத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருந்துருக்கார். இங்க நித்யம்ன்ற ஒரு சப்தத்தை விசேஷமா சாதிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிவிருத்தி தர்மத்துல எல்லாரும் நாம கூட ஆசிரியக்கிறோம், எத்தனையோ மகர்ஷிகள்லாம் கூட ஒரு கால விசேஷத்துல நிவிருத்தி தர்மம் அதாவது தபஸ் பண்றது, அந்த பிரம்மன தியானம் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்றோம், நாமளும் சரணாகதி பண்ணிக்கிறோம்,
ஆனா எப்பயோ ஒரு சமயத்துலதான் அந்த நிவர்த்தி தர்மத்துல ஈடுபடுறோம். ஆனா பெருமாள் அதாவது இந்த சனக்க சனந்தன சனத்து ஜாத்த சனத்குமாரெல்லாம் எப்பவுமே நிவர்த்தி தர்மத்துல ஈடுபட்டவர்களாக தான் இருந்துட்டு இருக்க. அவளாலையும் அந்த சேவை குண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா, சேவை குண்டத்தை அடைய முடியுமான்னாக்க இந்த பிராகிருதமான பிரதேசத்துல இருந்துட்டு அவளாலையும் அடைய முடியாததாக தான் சேவை குண்டம் இருக்குன்றத தூராபகான்றத இந்த இடத்துல சேர்த்துக்கணும். சங்கல்ப சூரியோதயத்துல திருவனந்தபுரத்தை பத்தி சாதிக்கட்டே சுவாமி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். முனிகணி விஷ்ணோ பதம் இத்தம் நாபிசரோஜாயி பிருஷுகம் வியாஹாரம் ஆகர்ணயன் சேதே பன்னக சார்வபௌம சஜனே ஸ்ரீ பத்மநாபஹ ஸ்ரீயா. ஒரு அழகான அனுபவம் இந்த ஸ்லோகத்துல. பெருமாளும் தாயாரும் அவளுக்குன்னு இருக்கிற ஒரு படுக்கை, அந்த படுக்கையில படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு குழந்தை அம்மா அப்பா இருந்தாக்க அந்த குழந்தையும் இருக்குமோ இல்லையோ, அந்த குழந்தைய அப்பா அம்மா எல்லாம் ரெண்டு பேரும் பக்கத்துல படுத்திருந்தா கூட அப்பா அந்த படுத்துட்டே இருக்கே அந்த குழந்தைய மார்மேல வச்சுட்டு வயத்துல வச்சுட்டு அந்த குழந்தை எதனா பேசுதுன்னா அதை கொஞ்சின்னு இருப்பா. அந்த மாதிரி இங்கேயும் அந்த திருவனந்தாழ்வன் மேல சயனிச்சுட்டு இருக்க அந்த திவ்ய தம்பதிகள் பெருமாளும் தாயாருமாக அப்படி சயனிச்சுண்டே அவ மடி மேல அவ குழந்தை தானே பிரம்மா எழுந்தருள் இருக்கு. அந்த பிரம்மா எழுந்து அந்த குழந்தை ஏதோ பேசுறது, அந்த பேசுற குழந்தை பேசுற பேச்ச இவ கேட்டு ரசிச்சுட்டு இருக்காளாம். அந்த மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கு என்று அழகா சொல்லி சொல்றார். இந்த இடத்துல குழந்தை பேசுற பேச்சு என்ன பேசு அப்படின்னா, அந்த குழந்தை பேசுற பேச்சு இதுதான். நாகஞ்சாபிதமத்சுதோ நசசுராஹ சர்வே நசாமி சதா. அந்த குழந்தை சொல்றது பிரம்மா சொல்றா, அது கேட்டுட்டு இருக்கேரா, பெருமாள் பட்டுண்டே கேட்டுட்டு இருக்கேரா. நாகம் இங்க பத்மநாபனுடைய நாபி கமலத்துல இருந்துட்டு இருக்கிற சதுர்முக பிரம்மா எனக்கும் தெரியாது. நாகம் சாப்பி மத் சுதா, இப்ப எனக்கும் தெரியாது என் பையனுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். என் பையன் யாரு? சிவபெருமா. அந்த பிரம்மன் சொல்லும் வார்த்தை எனக்கு தெரியாது, என்னுடைய குழந்தையா இருக்கிற பிரம்மா. சில சமயத்துல பார்த்தோம்னா ராவணனு காட்டிலும் இந்திரஜித்து பராக்கிரமசாலி, இன்னும் பல முறை இந்திரனை ஜெயிச்சவன், ஆகையால அவனுக்கு இந்திரஜித்துன்னு பேர் அவனுக்கு. ஆகையால பிரம்மாவை காட்டிலும் ருத்ரனுக்கு சில விசேஷங்கள் இருந்து ருத்ரன் கணக்கு தெரிஞ்சிருந்தான்னாக்கா அது சொல்ல அமல்யன்ன. நாகம் சரி, பொண்ண போயிட்டு போறது மீதி தேவதைகளுக்கு எல்லாம் தெரியுமா, அவளுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். யாருக்கும் ஒன்னும் தெரியாதான், யாரும் தெரியாதுவான்னு அர்த்தம். அது தேவர்கள் அனைவரும் தெரியாதவர்கள். சரி, தேவதைகளுக்கு எல்லாம் தெரியாதான் போட்டோம், எப்ப பார்த்தாலும் தியானத்திலேயே இருந்துட்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்காளு. அவள்லாம் அந்த சிவை குண்டத்தினுடைய பெருமையோ எம்பெருமானுடைய பெருமையோ தெரிஞ்சின்றவாளா இருக்காளா அப்படின்னு விஷ்ணோ பதம் ந ஜானந்தி விஷ்ணோ பதம்னு சொல்ற. யாருமே
அந்த விஷ்ணுனுடைய பதமாக இருந்திருக்கிற சீவை கொண்ட லோகத்தை அறியறதில்ல, எங்க யாருக்கும் தெரியாதுன்னு பிரம்மா குழந்தவ பிருத்துக ஜல்பித்தம்னு சொல்லி சொல்றது. இத்தம் நாபிசரோ ஜசாயி பிருத்துக்கம் வியாகாரமாகர்ணயன்னு. இந்த நாபி சரோஜத்துல அந்த தாமரை மலர்ல அமர்ந்துண்டு இந்த சின்ன குழந்தையினுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டு ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரசிக்கிறான்னு சுவாமி தேசிகன் நட்சத்திரமாக சாதிக்கிறார். பிருத்துக ஜல்பிதவன் மதுக்திம்னு சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சாதிக்கிறார். எனக்கு தேவநாசனை பத்தி ஒன்றும் சொல்ல தெரியாது, இருந்தாலும் தேவநாசனை ஸ்தோத்திரம் பண்ணோம்னு ஆசையா இருக்கு. மாதஸ்துவம்புருகவாசினி கிஞ்சிதேதே. அம்புருகவாசினி அந்த தாமரையில் எழுந்தருளி மலர்ல எழுந்தருள் இருக்க, செங்க மலர்லி தாயாராக எழுந்தருள் இருக்க, அவரை பார்த்து சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் அம்மான்னு கூப்பிடுற. கிஞ்சிதேதே விஜ்ஞாபியமின் நான் வந்து ஏதோ சொல்ல போறேன், நான் வளர போறேன், நான் வளர வளர வளரல அப்பா அம்மாவுக்கு குழந்தையினுடைய வார்த்தைகள்லாம் அந்த வளரெல்லாம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஸ்வரஹா. நான் சொல்ற வார்த்தையை அந்த தேவநாசன் கேட்கும்படியாக நீ பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தையினுடைய ஒரு அவ்வக்த மதுர வாக்கியம் இருந்துருக்க, அதை காட்டிலும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே கிடையாது. அத்தை இவா ரெண்டு பேரும் கேட்டுண்டு ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்காருன்னு அற்புதமாக சுவாமி சாதிக்கிறார். அந்த மாதிரி இங்கேயும் பார்க்கணும். நித்தியம் நிவிற்த்தி நிறதைஹி சனகாதி பெருவா. எப்பொழுதும் நிவிற்த்தி மார்க்கத்திலேயே இருந்திருக்கிற சனகாதிகளால கூட அறிய முடியாததாக அடைய முடியாததாக இருக்கிறது இந்த சீவைகுண்டம். சாயுஜ்யமுஜ்வலமுசந்தியதாபரோக்ஷ்யம். சாயுஜ்யமுஜ்வலமுசந்தி வரதராஜ ஸ்தலத்துல சுவாமி இதே ஆழ்வானை சாதிக்கிறார். சமாஹிதை சாது சனந்தனாதிபிஹி துர்லபம் பக்தஜனைக துர்லபம். ஆகையில எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கூட பெரிய சாது ஜனங்களால கூட அடைய முடியாததுன்றது சொல்லி சொல்ற அப்பேற்பட்ட அந்த சிவிகண்டத்தினுடைய ஒரு மகிமை. சாயுஜ்யம் உஜ்வந்தியதா பரோக்ஷ்யம் ஏதாசாம் ஏவ தேவதா நாகும் சாயுஜ்யம். வேதம் சொல்றது இதுதான் சாயுஜ்யம்னு சொல்லப்படுகிற இடம். சாலோக்கியம் சாமீப்யம் சாயுஜ்யம் என்று மூன்று விதமான நிலைகள் சொல்லப்படுகின்றன அந்த சீவைகுண்டத்துக்கு அடைவதில். சாலோக்கியம் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற லோக்கத்துல இருக்கிறதுன்றது சாலோக்கியம். சாமீப்யம் எம்பெருமானுக்கு அருகாமையில இருக்கிறது. சாரூப்யம் எம்பெருமானை போல இருந்திருக்கிறது. இந்த மூன்று நிலைகள், இது மூன்றையும் தாண்டி நாலாவதாக சொல்லப்படுகிறது சாயுஜ்யம் என்பதாக பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரத்துல இதை பத்தி விசேஷமாக சொல்ற. சயுக்பாவகான்னு சொல்லி சமான போகவத்வம். பெருமாளுக்கு என்னென்ன போகங்கள்லாம் உண்டோ அத்தனை போகங்களும் அங்க போறவாளுக்கும் உண்டுன்னு சொல்லி சொல்றது. அப்படிப்பட்டதான சாயுஜ்யம் என்பதாக சொல்ற. உஜ்வலம் இது ரொம்ப பிரகாசிக்கிறது, எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கக்கூடியதாது ஒரு ஸ்தானம். இது சிறந்த ஸ்தானம். இது அந்த ஸ்தானத்துக்கு உஷந்தி, இது சாயுஜ்யம் உஷந்தி, இது சாயுஜ்யம் என்பதாக சொல்லுகிறார்கள். யதாபரோக்ஷம் இந்த லோகத்தை காண்பதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சேவிகுண்டத்தை காண்பதுன்றது என்றது
யஸ்மாத் பரம் அபதமன் அஞ்சிதமஸ்தி கிஞ்சிதே. இதுலயும் அப்படியே ஸ்ருதி தான் சொல்றது, யஸ்மாத் பரன்னா பரமஸ்தி கிஞ்சித் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. சாதாரணமா சொன்னோம்னாக்க இந்திரலோகத்தை காட்டிலும் பிரம்மலோகம் விசேஷம், பிரம்மலோகத்தை காட்டிலும் கைலாசம் விசேஷம், அப்படி இப்படின்னு ஏதோ இந்த லோகத்தை காட்டிலும் அந்த லோகம் விசேஷம் விசேஷம் எல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் இன்னொரு லோகம் விசேஷமானதுன்னு சொல்லும்படியாக ஒன்னு இருக்கான்னாக்க அப்படி எதுவும் இல்லை. இந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் என்பதாக ஸ்ரீவைகுண்டத்தை பத்தி இந்த இடத்துல சாதிக்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தொள்ளி இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா கிகசிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குருவே நமஹ.